வணக்கம், நான் ஜெயங்கொண்டசோழன் விஜய். அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ரமலான் அல்லது ரம்ஜான் இஸ்லாமியர்களோட இரண்டு பெரிய திருநாட்களில் ஒன்று தான் இந்த ரம்ஜான். இஸ்லாமியர்கள் இந்த மாதம் முழுவதும் நோம்பிருந்து அதை நல்லபடியாக முடித்ததை கொண்டாடுற விதமாக தான் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுது. இஸ்லாமியர்கள் இந்த மாதத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, சந்தனோட சுழற்சியை வச்சு தான் ஒவ்வொரு மாதத்தையும் இஸ்லாமியர்கள் கணக்கு பண்ணுறது. இஸ்லாமிய மாதத்தில் 9வது மாதம் தலபிறையில் இந்த நோன்பு ஆரம்பித்து அதை நல்லபடியாக முடித்ததுக்கான ஒரு கொண்டாட்டமாக, அடுத்து 10வது மாதம் செவ்வால் மாதத்தோட தலைபிறையில் இந்த ரம்ஜான் பண்டிகையை உலக வாழ் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகளும் கொண்டாடுவாங்க. ஈத் முபாரக் அப்படின்னா அரபிக் மொழியில் கொண்டாட்டம், திருநாள், பெருநாள் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாமியர்கள் ஏன் இந்த குறிப்பிட்ட மாதம் மட்டும் இந்த ரமலான் நோன்பு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் தான் நபி அவர்களுக்கு இறைவன் மக்களுக்கு நல்வழி காட்டுறதுக்காக புனித அல் குரான் அளித்தார். இஸ்லாமியர் மதத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியமான 5 கடமைகள், அவங்க வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள்னு இருக்குது. அதில் என்னென்னா, 1 கலிமா, அல்லாவை நம்புறது. 2வது, இறைவன் அனுப்பியவர் தான் நபி அப்படின்னு நம்புறது. 3வது, தினமும் 5 முறை தொழுகிறது. 4வது, தானம் செய்கிறது. 5வது, ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கிறது. இதில் இந்த ரமலான் மாதம் மட்டும் தானம் செய்கிறதையும் நோன்பு இருக்கிறதும் வாழ்நாளில் மிகப்பெரிய கடமையாக அவங்க கருதுறாங்க. இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பசியால் வாடுற ஏழை மக்களோட அந்த ஏழ்மையை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நோன்பெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நோன்பு நாட்களில் தனது ஐம்புலங்களையும் அடக்கி மனக்கட்டுப்பாட்டோட ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறது தான் சிறப்பாக குறிப்பிடப்படுது. இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு மேலே இறை சக்தி அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இஸ்லாமிய சகோதரர்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, இந்த நோன்பு இருக்கிறத வச்சு நாம் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் எல்லோரும் இறைவனுக்கு குழந்தை தான். நம்ம என்ன தவறு பண்ணாலும் அதை கண்டிக்கிறதுக்கு மேலே ஒருத்தவன் இருக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உணரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இஸ்லாமிய சகோதரத்துலேருந்து நான் தினமும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் எனது அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஜெயங்கொண்டசோழன் விஜய். நன்றி, வணக்கம்.